கைஸ் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயா அவர்களுடைய லீலைகள் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் மாயா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே சர்ச் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது இந்த கேம் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறியாக சர்ச்சை க்ரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கார்டாக வந்து வார்த்தை விட்டுருப்பாங்க. ட்ரெஸ்ஸை போடுறது நம்ம உரிமை, நம்ம உடம்பு எவன் பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்தா பெருசாக இஷ்யூ ஆகலை, பட் போக போக இந்த விஷயம் இஷ்யூ ஆகும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூல் சுரேஷ் வந்து அவங்க கிட்ட போய் பேசியிருப்பாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டக்ட் பண்ணும்போது ஒரு சைகை காட்டியிருப்பார். அவங்க வந்து ஒரு படத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த படத்தை வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்களே சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஆக்ஷன் அவங்க பண்ணியிருப்பார் கூல் சுரேஷ். ஸோ நம்ம மன்னன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மைண்ட் செட்டோட இவங்க உள்ளே இருந்தாங்களா இல்லை இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. மாயா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோவப்பட்டாங்க. அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க தெரிஞ்ச வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே இல்லை வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ண வேண்டியதானே, நீங்கள் வந்து தப்பாக ஆக்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் அக்ரெசிவாக கோபப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு மாயா மறுபடியும் கூல் சுரேஷ் முன்னாடி வந்துட்டு அப்போ அவரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பிக் பாஸ்னாவே மோஸ்ட்லி வந்து பக்கத்து பக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் முன்னாடி வந்துட்டு நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிங்க, எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு வகையில் அவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரியும் எடுத்துக்கலாம். பட் அந்த டைமில் ஒரு கேம் விளையாடும் போது கூல் சுரேஷ் இந்த மாதிரி சைகை காட்டி அவங்கள தப்பாக தான் பேசியிருப்பாரான்றது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம் வந்து விஷயத்தை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் ஜோவிகா விஷயத்தில் தேவையில்லாமல் ஏற்றி விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இதெல்லாம் கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோவிகாக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ட்ரிகர் பண்ணிட்டு இருந்து யுகேந்திரன் சார் இவருமே சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா ஆப்போசிட் பர்சனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இவர் வந்து நிறைய ஷோ பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்கு அப்படின்னாலும், பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டஸ்டண்டாக உள்ளே விளாட்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாயோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாயாவுக்கு பிரதீப்மே உள்ளே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மனுஷன் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று வராது போயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சையான விஷயம் தான். கமல் சார் இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்காம தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பட் மாயாவோட விஷயங்கள் அடுத்து போக போக வரக்கூடிய சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மை முகம் வெளியே வருமா இல்லை இவங்க கொஞ்சம் ரகடாக இருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை வெளிக்காட்ட போகிறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பேலன்ஸாக கேம் விளையாடனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் மாயா இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே இருக்கவங்களே ட்ரிகர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே நம்மலாம் பார்த்துட்ருக்கோன்ற விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்களே நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி ஒரு செலிப்ரிட்டி நிறைய விஷயத்தான் அச்சீவும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுதே இவங்க பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் சீசன் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. புதுசாக வந்து பார்க்குறதுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ சீசன் 7 போயிட்டுருக்கு. ஸோ 6 வரைக்கும் பார்த்துருப்பாங்க, அதை லாங்குவேஜும் பார்த்துருப்பாங்க. உள்ளே இந்த மாதிரிலாம் விளாட்னா தான் நம்ம வெளியே ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் கொஞ்சம் இவங்களோட ஆட்டத்தை குறைச்சிக்கலான்ற மாதிரி தெரியுது. கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். மாயா இந்த விஷயம் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு உள்ள ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் இவங்களுக்குனு ஒரு சில கேங் யார் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா விஷ்ணு குல் சுரேஷ் இருந்தார் நேற்றுலேருந்து இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியல. ஏன்னா கொஞ்சம் அவங்ககிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. விஷ்ணுவுக்கும் மாயாவுக்கும் ஆகவே ஆகாது. எதனாலும் பார்த்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி வந்த ஒரு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆயிருப்பார் விஷ்ணுன்றதுக்காக. குல் சுரேஷ்க்கும் மாயாவுக்கும் இருந்த சண்டையில் விஷ்ணு இன்டர்ஃபியர் ஆனால் அந்த விஷயத்துலையும் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ இதெல்லாமே தான் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இன்ன வரைக்கும் ட்ரிகர் ஆகி கேம் விளையாட்டுருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ சீசன் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டை போகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டு கொஞ்சம் ஜோவியாக போயிட்டு இருக்க மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டாலும் எதிர் எதிர்னு பார்த்துட்டுருக்கிறதுல ஒரு கட்டத்தில் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்களான்னு தெரியல. பட் இந்த ஒரு சூழ்நிலை உள்ளே கண்டினியூஸாக ஐடியா தான் இருக்கும். பட் சண்டை போகிறது கேம்ஸ் என்ற விஷயத்துக்குள்ளே இவங்க காட்டிட்டு அதோட முடிச்சுட்டா போதும், வெளியே வந்து இதே மாதிரி பண்ணுவாங்களான்ற விஷயம் தெரியல. பட் கேம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும்ன்ற விஷயம் தான் இங்கே நான் சொல்ல வரேன்.